உலகம் முழுவதும் மர்மங்கள் நிறைந்த பகுதிகள் இன்று வரை இருந்து வருகின்றன. தானாக இயங்கும் ரோபோக்கள் உலகின் எந்த பகுதியையும் துளைத்து உளவு பார்க்கும் வகையிலான நவீன தொழில்நுட்பங்கள் என அனைத்து வசதிகளும் வந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் மர்மங்களுக்கு மட்டும் நம்மால் விடை காண முடியவில்லை. இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகும் பிரமிடுகள் இன்னும் மர்மங்கள் விலகாததாகவே இருந்திருக்கின்றன. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படும் எகிப்து பிரமிடுகள் எதற்காக கட்டப்பட்டன, எப்படி கட்டப்பட்டன என்பதெல்லாம் இன்னும் விளங்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. லட்சக்கணக்கான கற்களை கொண்டு கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை ஒரு மலை கூட இல்லாத நைல் நதிக்கரையின் அருகே இருக்கும் பாலைவனத்தில் எப்படி மனிதர்கள் இதை கட்டினார்கள் என்பதுதான் இதன் மர்மத்துக்கான காரணம். ஒவ்வொரு கல்லும் 2 டன் முதல் 4 டன் எடை வரை இருக்கின்றன. இதை வைத்து எப்படி அவ்வளவு உயர கட்டுமானத்தை எழுப்பினார்கள்? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இதை மனிதன் செய்து முடித்திருக்க முடியாது. மனிதனை விட பல மடங்கு சக்தி பொருந்திய வேற்று கிரகவாசிதான் இதை செய்திருக்க முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அதே போல செவ்வாய் கிரகத்தில் சைட்டோனிக் பகுதியில் இருக்கும் பிரமிடு போன்ற அமைப்புக்கும் எகிப்து பிரமிடுகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. உலகின் மிக பழமையான கட்டடமாக எகிப்தின் பிரமிடுகளே கருதப்படுகின்றன. அதே போல உலகின் மிக பெரிய கட்டிடமாகவும் இருந்தன. பெரும்பாலான பிரமிடுகளின் மேற்பரப்புகள் வெள்ளை நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றில் படும் சூரிய ஒளி எதிரொலிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் சிகரத்தில் இருக்கும் முக்கோண அமைப்பு எரிமலை கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றன. பிரமிடுகளில் மிகப்பெரிய பிரமிடாக இருக்கும் கிசா பிரமிடு கட்டுமானத்துக்கு 23 லட்சம் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் ஒவ்வொன்றும் 2 டன் முதல் 9 டன் வரை எடை கொண்டதாக இருக்கின்றன. இந்த கற்களில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வித்தியாசமானவையாக இருக்கின்றன. இவற்றை ஒரு புத்தகமாக பதிப்பித்தால் 1000 பக்கங்கள் தேவைப்படுமாம். மேலும் இந்த முக்கோண வடிவ பிரமிடுகள் பிதாகரசின் விதியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்கின்றன. அந்த அளவிற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு நாகரீகமடைந்த சமூகமாக எகிப்தியர்கள் வாழ்ந்திருக்கின்றனர். பிரமிடுகள் கட்டப்பட்டது இன்று வரை மர்மமாக தொடர்கிறது என்றால் அதன் கட்டுமானம் ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைக்கிறது. பிரமிடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் உடல்கள் எந்த விதத்திலும் அழிந்து போகாமல் இருக்க உலர்த்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுதான் ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இங்குள்ள செல்வங்களை யாரும் திருடிவிடக் கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் இதன் அறைகள் திருட வருபவர்களை குழப்பும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறுக்கும் நெடுக்குமாக சதுர வடிவில் உள்ள அறைகளும் பாதைகளும் எந்த வழியில் சென்றோம், எப்படி வெளியே வருவது என்பதையெல்லாம் மறந்துவிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இறந்தவர்களின் உடல்களை மம்மிக்களாக பதப்படுத்தி வைப்பதற்கான இடமாக மட்டும் இந்த எகிப்து பிரமிடுகள் இருந்திருக்கவில்லை. கணிதம், வானியல், கட்டிடக்கலை, மருத்துவத்திறன் என பலவற்றை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகவே இந்த பிரமிடுகள் இருக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் இன்று அழிந்திருக்கின்றன. ஒவ்வொரு பேரிடரின் போதும் எதையாவது நாம் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரே ஒரு புயலில் தனுஷ்கோடி என்ற அழகிய நகரத்தை இழந்தோம். ஆனால் எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் இந்த பிரமிடுகளை மட்டும் எதுவும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அனைத்தையும் கருத்திற்கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பிதாகரஸ் விதியைப் போலவே வட்டத்தின் விதியான பை எனப்படும் 3.14 அளவையும் கோல்டன் ரேஷியோ எனப்படும் தங்க விதியான 1.61 பிரமிடுகளின் கட்டுமானத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மம்மியை உருவாக்க எகிப்தியர்கள் பயன்படுத்திய மருத்துவ முறை இன்றும் ஆச்சரியமூட்டுவதாக இருக்கிறது. இறந்த ஒருவரின் உடலை பேரிச்சையால் உருவாக்கப்பட்ட மதுவாலும்
நைல் நதி நீராலும் கழுவி பதப்படுத்தும் பணியை தொடங்குவார்கள். அப்போது உடலின் அனைத்து பாகங்களும் அறுத்து வெளியே எடுக்கப்படும். இதயம்தான் சிந்தித்தது என கருதிய எகிப்தியர்கள் இதயத்தை விட்டு மூளையையும் வெளியே எடுத்தார்கள். மூக்கின் வழியே ஒரு இரும்பு கம்பியை நுழைத்து மூளையை வெளியே எடுத்து உடலின் அனைத்து உறுப்புகளையும் உப்பில் வைத்து பதப்படுத்தினார்கள். அதேபோல உடலையும் உப்பை கொண்டு மூடி விடுவார்கள். 40 நாட்கள் கழித்து உடல் வெளியே எடுக்கப்பட்டு பிரமிடுகள் அருகே இருக்கும் கல்லறை கோயிலில் வைத்து மீண்டும் நைல் நதி நீரால் கழுவுவார்கள். அப்படியே கல்லறை கோயில் பலிபீடத்தில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் வைத்து விடுவார்கள். எகிப்து ஒரு பாலைவன நாடு என்பதால் உடலில் உள்ள மொத்த ஈரப்பதமும் ஆவியாகி உலர்ந்த உடலாக மாறிவிடும். அதன் பிறகு உடலை ஒரு திரவம் தடவிய துணியால் சுற்றி அரசு மரியாதையுடன் பிரமிடின் மையப்பகுதியில் அடக்கம் செய்து விடுவார்கள். பிரமிடுகளில் ராஜாவுக்கு தனி அடுக்கு, ராணிக்கு தனி அடுக்கு என ஒவ்வொருவருக்கும் ஒரு அடுக்குகளை பின்பற்றி இருக்கிறார்கள். சமீபத்தில் 4000 ஆண்டு பழமையான பிரமிடு ஒன்று திறக்கப்பட்டது. அங்கு மன்னர்கள் பயன்படுத்திய நகைகள், பொருட்கள் மட்டுமில்லாமல் பல மனிதர்களின் உடல்களும் பதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கெய்ரோ நகரின் மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் 1.5 கிலோமீட்டர் நீள அகலம் கொண்ட சதுர நிலத்தை பயன்படுத்தி இந்த பிரமிடை கட்டியிருக்கிறார்கள். இந்த 1.25 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு எந்தவித மேடு பள்ளமும் இல்லாமல் மிக துல்லியமாக மட்டம் பார்க்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்ற இறக்கமில்லாமல் வீடு கட்டுவதற்குள்ளேயே அவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்ளும் இன்றைய சூழலில் 22,50,000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் எப்படி கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.